நமஸ்ரீசைலநாதாய நகர நகரஜன்மனே பிரசாதலப்த பரமப்பிராப்பிய கைங்கரியசாலினே இந்த ஸ்லோகம் திருவாய்மொழிப்பிள்ளை என்றும் திருமலையாழ்வார் என்றும் கொண்டாடப்படுகிற ஓர் மகாச்சாரியரை பற்றினது விசாக விசாகநக்ஷத்திரம் நம்மாழ்வாருடைய திருவவதார தினம் அதே நாளில் அவ்வாழ்வாருடைய திருவாய்மொழியே தன் பெயரிலே தாங்கியவராய் திருவாய்மொழி பிள்ளை அவதரித்தார் வைணவ குரு பரம்பரையில் இவருக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு பிள்ளை லோகாச்சாரியருக்கு அடுத்து அவருடைய சிஷ்ய பரம்பரையிலே தோன்றினவராய் விஷதவாக் சிகாமணிகளான மணவாள மாமணிகளுக்கு ஆச்சாரியனாக இவர் விளங்கினார் அவர்தான் இந்த ஆழ்வார்த்த நகரி திருக்குருகூர் தேவஸ்தானத்தை புனர்நிர்மாணமே பண்ணினார் ஆழ்வார் என்றோ அவதரித்து இங்கு வாழ்ந்தார் பிற்பாடு அவருக்கு கோயில் கட்டப்பட்டது ஆனால் நாள் செல்ல நாள் செல்ல கோயில் புல்மண்டி போயிற்று தாமரபரணி ஆற்று நீர் பெருக்காலே மணல்மண்டி மண்டி போயிற்று இதெல்லாத்தையும் கண்ட திருவாய்மொழி பிள்ளை தன்னுடைய காலத்திலே இந்த ஊரையும் மறுபடியும் ஸ்தாபித்தார் ஆழ்வாருடைய சன்னிதியும் மறுபடியும் ஏற்படுத்தினார் இவ்விடத்தில் ராமானுஷ சதுர்வேதி மங்கலம் என்கிற நான்கு வீதிகளை உருவாக்கி நடுவிலே ராமானுஜருடைய கோயிலையும் பிரதிஷ்டை பண்ணி இவ்வூரிலே வீர்கொண்டு எழுந்துருளியிருந்தார் அந்த திருவாய்மொழி பிள்ளையனுடைய சன்னிதியில்தான் இப்போது நாம் இருக்கிறோம் நீங்கள் இப்போது சேவிப்பது அந்த திருவாய்மொழி பிள்ளையினுடைய அர்ச்சாவதார திருமேனி விக்கிரகத்தை கண்கொள்ளாமல் சேவிக்கிறீர்கள் அவரை சேவித்தாலே நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி நம் மனத்தில் தேங்கி நிற்கும் ஸ்ரீசைலநாதர் என்று பெயர் பெற்றவர் திருமலையாழ்வார்னு இயற்பெயர் திருவாய்மொழி பிள்ளை அவருக்கு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் இருந்த ஆதரத்தாலே பேரே திருவாய்மொழி பிள்ளையின் ஆகிவிட்டதாம் அந்த சுவாமியினிடத்திலேதான் மணவாள மாமனிகள் எல்லா அர்த்தங்களையும் கொண்டார் இவ்வூரில் நம்மாழ்வாருடைய ஆஸ்தானத்தில் மிக முக்கியமான பல கைங்கேட்டங்களையும் திருவாய்மொழி பிள்ளையினுடைய வம்சத்தவர்கள் என்றும் கவனித்துக் கொண்டு வருகிறார்கள் இதே சன்னதியில்தான் நாதமுனிகளுடைய சிஷ்யரான திருவுருவத்தையும் நாம் சேவிக்கிறோம் இப்படி பல பெருமைகள் கொண்ட இந்த சன்னிதானத்திலிருந்து கீதையில் மூன்றாவது அத்தியாயத்தில் ஏழாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இப்போது நாம் பார்க்க போகிறோம் ஆறாவது ஸ்லோகத்தாலே இந்திரியார்த்தான் விமூடாத்மா இந்திரியங்களாலே அனுபவிக்கப்படுகிற விஷய சுகத்தின் பின்னே மனசு ஓடிப்போகும் ஆனால் அவன் அமர்ந்திருப்பதோ ஞானயோகத்தை அனுஷ்டிப்பதற்காக ஆக அர்ஜுனா மித்யாச்சாரஹாச உச்சதே அவனை பொய் ஒழுக்கம் படைத்தவன் சொல்லுகிறேன் என்று கர்மயோகத்தை தொடங்காமல் நேரே ஞான யோகத்துக்கு யார் வந்தானோ அவரை பத்தி எம்பெருமான் குற்றம் சொன்னான் அது ஆறாவது ஸ்லோகம் இப்போது நாம பார்க்க வேண்டிய ஏழாவது ஸ்லோகத்தாலே எஸ்து இந்திரியாணி மனசா நியமிய ஆரபத்தே அர்ஜுன கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்த ச விசிஷ்யத்தே ச விசிஷ்யத்தே அந்த கர்மயோகி மிக உயர்ந்தவனாகுறான் ஞானயோகியை காட்டிலும் கர்மயோகி உயர்ந்தவனாகிறான் இந்த ஸ்லோகத்தில் ஒரு முக்கியமான கருத்தை பெருமான் தெரிவிக்கிறான் கர்மயோகத்தையே பண்ணாமல் நேரே யார் ஞானயோகத்தில் புகுந்திருக்கிறானோ அவனை காட்டிலும் அறிவை உள்ளடக்கி கொண்டிருக்கிற கர்மயோகத்தை எவன் அனுஷ்டிக்கிறானோ அவன் உயர்ந்தவன் ஏன்கிறத பார்ப்போம் யஹாது யார் ஒருவனோ வெண்ணில் இந்திரியாணி மனசா நியம்ய தன்னுடைய இந்திரியங்களெல்லாம் மனதாலே நியமித்து நியமித்துன்னு சொன்னால் இத்த செய் இத்த செய்யாதே என்ன மனத்தாலே தானே நம்முடைய புலன்களை நியமிக்க வேணும் புலன்களை பார்த்து என்ன சொல்லலாம் இந்த ஸ்லோகத்தில் நமக்குன்னு ரொம்ப எளிமைப்படுத்தி கண்ணன் தெரிவித்திருக்கிறான் அர்ஜுனா நீயோ எல்லாவற்றையும் செய்து செய்து பழக்கப்பட்டவன் உலகத்தில் குழந்த பிறந்த நாளிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் ஏதாவது செய்தே பழக்கப்பட்டது அப்போது செய்து பழக்கப்பட்டதை வச்சுட்டே நமக்கு வேண்டியதை தேடிக்கொள்ள வேண்டுமே தவிர பழக்கம் இல்லாததை பண்ணி பார்த்து லாபம் இல்லை இப்போ நாமே படிப்பு படிக்கிறதுக்காக போகிறோம் என்ன படிப்பு எடுத்துக்கொள்ளலாம் எனக்கு கணக்கு அவ்வளவு தூரம் வராதுன்னு வைத்துக்கொண்டால் வேணும்னு கணக்கை பிடிச்சின்னு பிடிச்சின்னு படிச்சு பிரயோஜனம் இல்லை கணக்கு சுமாராக வரும்னா இலக்கியம் ஓகோன்னு வரலாம் அறிவியல் ஓகோன்னு வரலாம் பொருளாதாரம் ஓஹோன்னு வரலாம் பொருளாதாரம் சரியா வராட்டா கணக்கு ஒழுங்காக வரலாம் எதுவுமே எல்லாருக்குமே ஒழுங்காக வரணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு எது ஒழுங்காக வருமோ எது பழக்கப்பட்டிருக்கிறதோ அதை எப்படி முன்னேற்றி கொள்ள வேணும்னு பார்க்க வேண்டும் பள்ளிக்கூடம் சேர்க்கும் போதே என்ன சொல்லுகிறார்கள் படிப்பு மட்டும்தான் நினச்சுக்க வேண்டாம் உங்க பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ சித்திரம் வரையற சாமர்த்தியம் இருக்கலாம் ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் சாமர்த்தியம் இருக்கலாம் அதே போல ஒரு விளையாட்டில் சாமர்த்தியம் இருக்கலாம் பாட்டில் சாமர்த்தியம் சக்தி இருக்கலாம் நாம் அதத்தனையும் கூடாது படி படி என்று மட்டும் சொல்லி கொண்டிருந்தோம்னால் அப்ப அந்த பிள்ளையினுடைய டேலண்ட் வெளியில வராது எதில் நமக்கு பழக்கம் இருக்கிறதோ பழக்கம் இருக்கிறதை கொண்டே வாழ்க்கையில் முன்னேற கற்றுக்கொள்ள வேண்டும் பழக்கம் இல்லாததை பிடித்து கொண்டு நான் பிடித்த முயலுக்கு மூணு கால் என்று சொல்றதுல அர்த்தம் கிடையாது அதைத்தான் கண்ணன் தெரிவிக்கிறான் அர்ஜுனா உனக்கு பிறந்த நாள்லேருந்து பழகினது கைகால்களை கொண்டு வியாபாரம் பண்ணினது வாயை கொண்டு அழுதது கண்ணை கொண்டு பார்த்தது இப்ப திடீர்னு ஞான யோகம் பண்றேன்னு கண்ணே பார்க்காதே காதே கேட்காதே அப்படின்னு சொன்னா புலன்கள்லாம் நாம் சொன்னபடி கேட்குமா ஆகையால் புலன்களை ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடுத்த வேண்டும் அப்போ நம்ம சொல்லுவோம் ரொம்ப சௌரியமா போச்சே அப்போ நாங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுவே கர்மயோகம் இல்லையோ என்ன புலன்களை நாங்கள் செயலில் ஈடுபடுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் அப்படின்னா நாங்கள் இத்தனை நாளும் கர்மயோகம் தானே பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு எதுக்கு கீதையை கேட்டுத்தான் புரிய வேணுமான்னு சொல்லுவோம் ரொம்ப ஆச்சரியமாக வேதாந்த தேசகன் என்னும் மகாச்சாரியர் தன்னுடைய தாபரி சந்திரிகையில் எஸ்து இந்திரியாணி மனசா நியம்ய மனத்தாலே எவன் ஒருவன் புலன்களை நியமித்து நியமித்துன்னு சொன்னால் இப்போ நாம் பண்ணின்றிருக்கிற காரியங்களில் மட்டும் நியமித்துன்னு பொருள் அல்ல பெருமானுக்கு பூஜை செய்யும் முறையில் வேதங்களில் நாம் என்ன சொல்ல செய்ய வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ எனக்கு எது கடமையோ அதில் என்னுடைய இந்திரியங்களை நியமித்துன்னு அர்த்தம் இப்போ நாம் பண்ணின்றிருக்கிற வேலையிலேயே இந்திரியங்களை நியமித்துன்னு பொருள் அல்ல இந்திரியங்கள் ஏதாவது செய்தாக வேண்டும் செய்து பழக்கப்பட்டவை அப்போ செய்து பழக்கப்பட்டத்த நல்ல காரியத்தில் நியமித்து விடலாம் அல்லவா அந்த காரியம் யார் சொன்னதாக இருக்க வேண்டும் பெருமானே சாஸ்திரங்களில் இன்னதை எனக்கு ஆராதனமாக செய் இன்னதை எனக்கு பூஜையாக செய் வாயால இன்னத்தை சொல்லு கண்களால என்னை பார் என்று நமக்குன்னு சில விதிமுறைகளை கொடுத்துருக்கிறானோ இல்லையோ மனத்தாலே புலன்களை அந்த வேலைகளிலே நியமிக்க வேண்டும் ஆக எத்தலையோ புலன்களை செலுத்தினா மோட்சம் கிடைக்காது எதில் செலுத்த வேணும்னு பெருமான் சொல்லி இருக்கிறானோ அதிலே புலன்களை செலுத்தினால் ரெண்டு லாபம் புலன்களுக்கு வேலை கொடுத்ததாகவும் ஆயிடுத்து அதே சமயத்தில் இந்த புலன்களை அடக்கி அதனால மோட்சத்துக்கு வழி கண்டதாகவும் ஆகிவிட்டது புலன்களுக்கு வேலை கொடுக்கணும் சும்மா இருக்கிறதுக்கு அதுக்கு முடியாது புலன்களை சும்மா இருக்க சொன்னால் கண்டபடிக்கு நம்ம மனசை இழுத்து கொண்டு ஓடும் மேலும் சும்மா இருந்து பழக்கமும் இல்லை ஆகையாலே புலன்களுக்கு வேலை கொடுப்போம் ஆனால் சாஸ்திரத்தில் என்ன செய்ய வேணும்னு ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறதோ அதில் நியமிக்க வேணும் ஆக எஸ்து இந்திரியாணி மனசா நியமிய இந்திரியங்களை மனதாலே நியமித்து அசக்த கர்மேந்திரியை கர்மயோகம் ஆரபத்தே ஹே அர்ஜுனா அசக்த பச்சற்சவனாய் கர்மேந்திரியை கை கால் முதலான இந்திரியங்களாலே கர்மயோகம் கர்மயோகத்தை ஆரபத்தே எவனு ஒருத்தன் தொடங்குகிறானோ ஆக யாரொருத்தன் தன் புலன்களை மனசாலே சாஸ்திரம் சொன்ன கர்மாக்களில் நியமித்து கர்மயோகங்களை கொ கர்ம இந்திரியங்களை கொண்டு கர்மயோகத்தை தொடங்குகிறானோ ச விசிஷியதே அசக்தா பற்றற்றவனான அந்த மகானுபாவன் விசிஷியதே உயர்ந்தவனாக கொண்டாடப்படுகிறான் உயருகிறான் யாரை காட்டிலும் உயருகிறான் தன்னுடைய இந்திரியங்களெல்லாம் அதுக்கு வேலையே கொடுக்காமல் கண்காது முதலானவர்களை மூடிக்கொண்டேன்னு சொல்லிவிட்டு ஆனால் மனசின்னு எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்க ஞான யோகத்தை பண்ண போறேன் வரட்டு பிடிவாதத்தோட உட்கன் உட்கார்ந்து இருக்கிறானே அவனை காட்டிலும் இந்திரியங்களெல்லாம் ஏதேதோ செய்து பழக்கப்பட்டவை இன்னைக்கு நான் தடுத்தத்துக்காக நிறுத்தினுடாது அதுகளுக்கு வேலை கொடுத்தாத்தான் பேசாமல் இருக்கும் ஆனா அந்த வேலையை நல்ல வேலையாக கொடுத்து நன்மையும் தேடிக்கொள்ளுகிறேனே ரெண்டு ஒரு கல்லுல இப்ப ரெண்டு மாங்க அடிக்கப் போகிறோம் புலன்களுக்கு வேலை கொடுத்துட்டோம் அதனாலே உடம்பு ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் கால் ஓடி உழைக்க போகிறது தோள்பட்டை வலிக்காது கழுத்து வலிக்காது குனிஞ்சு நிமிந்து பெருமாளுக்கோ அடியார்களுக்கோ கைங்க நிமினால் இடுப்பு வலி வரவே வராது நடந்ததுனாலே கால்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் ஆக மொத்தத்தில் புலன்களுக்கு வேலை கொடுத்துட்டோம் ஆனால் இதே என்ன கேட்பார்கள்னா இப்போவே நான் நிறையா நடந்துட்டுருக்கேனே நடக்க வேண்டிதான் காலை எழுந்திருந்து ஒரு மணி நேரம் நடக்கிறோம் நடைப்பயிற்சி வேணும்னு சொல்கிறார்களே இப்படி வேணால் யோசிச்சு பார்ப்போமா இங்கிருந்து ஒரு கண் தெரியாத பள்ளிக்கூடம் காது கேளாதவருடைய பள்ளிக்கூடம் வாய்ப்பேச முடியாதவருடைய பள்ளிக்கூடம் என் வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நான் காலையில் நிறிய அந்த ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் அந்த பிள்ளைகளுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு நான் நாள் ஒரு பக்கத்தில் நடப்பயிற்சியாச்சு இன்னொரு பக்கம் இறை அடியார்களுக்கு அவன் குழந்தைகளுக்கு உதவி புரிந்ததாகவும் ஆயிற்று இதை விட்டுட்டு எங்கேயோ தோட்டத்தில் நான் இப்போ ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடக்கலாமா நீங்கள் பல பேர் அப்படி தான் நடந்துட்டு இருக்கீர்கள் நானும் அப்படி நடக்கலாமா இருக்கும் அதை குற்றம் சொல்கிறதுக்காக நான் வரலை ஆனால் கண்ணன் நமக்கு என்ன உரைக்கிறான்கிறத தெரிவிக்கிறேன் யோசித்து பாருங்கோ முடியும் போல இருந்ததுன்னா கடைப்பிடிக்கலாம் நம்ம புலன்களுக்கு வேலையும் கொடுக்கலாம் அது பகவான் ஒத்துக்கொண்ட வேலையாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் கர்மயோகத்தை நாம் தொடங்கிவிட்டோம்னு அர்த்தம் எல்லாருக்கும் பார்க்குறவாளுக்கு என்ன சந்தேகம் இருக்கும் கீதை சொல்லித்தே நாம் கர்மயோகத்தை ஆரம்பிக்கலாமா இது நமக்கு முடியுமா நாம் கிட்டக்கத்தான் இருக்குமானு சந்தேகம் வர இல்லையோ கஷ்டமே இல்லை மனதாலே இந்திரியங்களை சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட கர்மாக்களிலே நியமித்து நம் கர்மேந்திரியங்களை கொண்டு கண்ட கண்ட விஷயத்தில் மனசை செலுத்திடாமல் கர்மேந்திரியங்களை கொண்டு கர்மயோகத்தை எவனு தொடங்கி விடுகிறானோ அப்படி தொடங்கினவன் சவிசிஷத்தே அவன் ஞானயோகத்திலே நேரே சென்று சேர்ந்தவனை காட்டிலும் உயர்ந்தவன் என்று கொண்டாடப்படுகிறான் ஆகையாலே இந்த ஸ்லோகத்திலேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கர்மயோகத்துக்கடுத்து ஞானயோகம் ஞானயோகத்தினால் ஆத்ம சாட்சா்காரம் நினைத்தால் அதற்கு ஆள் சிறிதளவுதான் தேறுவர்கள் ரொம்ப குறைச்சலான பேர் தான் தேருவர்கள் எல்லாருக்கும் அதிகாரம் கர்மயோகத்திலே ஏன்னா பழக்கப்பட்டிருக்கிறபடியால் மிக குறைவானவர்களுக்கு அதிகாரம் ஞான யோகத்திலே இப்போ கண்ணன் மட்டும் ஞானயோகத்தின் மூலமாகத்தான் ஆத்ம சாட்சா்காரத்தை பெறலாம் என்னை சொல்லியிருக்கட்டும் எத்தனை பேருக்கு அப்புறம் கீதை பயன்படும் என்ன நாம் கீழே ரெண்டாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தஞ்சாவது ஸ்லோகத்திலேருந்து எழுபத்தோராவது ஸ்லோகம் வரை புலநடக்கத்தை பற்றி எவ்வளவு தூரம் பார்த்தோமோ அதெல்லாம் எவ்வளவு தூரம் நடக்குங்கிறது நமக்கு தெரியாது ஓரளவுக்கு தான் இப்போ நம்ம கார்த்தால் நடந்து போயிட்டுருக்கோம் போயிட்டுருக்கிற சமயத்திலே வாயில் ஏதானு பாடல்களை சொல்லிண்டு போகலாமே நல்ல விஷயத்தை சிந்தனம் பண்ணிக்கொண்டே போகலாமே நல்லத்தை வாயார சொல்லலாம் கண்கள நல்லத்தை பார்க்கலாம் கடற்கரையோரமாக நடந்து போகிறோம் பொறச்சே கடல் அலைகள் தோற்றுகிறது இயற்கை எழில ரசிக்கலாம் அதெல்லாம் மறந்து போய் ரொம்ப நாளாச்சு நம்முடைய மன அழுத்தத்துக்கு என்னென்ன காரணங்கள் வரும்னா இயற்கை எழில கொஞ்சம் கூட நாம் ரசிக்கிறது கிடையாது அதனால மனத்திலே இரும்பு போல் வலிய நெஞ்சாகி போகிறது இதை மாற்றிக்கொண்டு இறைவன் எத்தத்தை சிருஷ்டித்திருக்கிறானோ கண்ணார காண்போம் ரசிப்போம் காதார கேட்போம் ரசிப்போம் மூக்கால முகர்ந்து பார்ப்போம் ரசிப்போம் புஷ்பத்தை எடுத்து தொடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது பல பேர் பல இடத்திலே விருந்து வைப்பார்கள் கல்யாணத்துக்கு விருந்து பண்ணுறோமே கல்யாணத்தில் நன்னார் பல வேளை சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு குறைச்சல் தான் நாம் கூப்பிடுறோம் அதுக்கு லட்சக்கணக்கில் விருந்துக்காக நாம் செலவழிக்கிறோம் வந்திருக்கிற எல்லாரும் இலையில் பாதி போட்டத்தை எரிஞ்சுவிட்டு மிச்சதேதோ வந்திருக்கோமே மொய் எழுதியிருக்கமே அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டு விட்டு போவார்கள் ஆனால் அதே சமயத்தில் கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடியே சாப்பாடில்லாத ஏழைகள் எத்தனையோ பேர் இருக்கலாம் அந்த ஏழைகளுக்கு அன்னைக்கு கூப்பிட்டு உணவை போட்டுடுவோமான்னு கேட்டால் பந்தியில் தப்பித்தவர் ஒருத்தர் காசு இல்லாதவரோ சாப்பிட்றதுக்கு வழி இல்லாதவரோ உள்ளே உட்கார வந்துவிட்டா அப்படி இருக்கிறவர்கள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வாசலில் ஆள் நிறுத்தி வச்சுருப்போம் அந்த மாதிரி ஆறானு வந்தால் உள்ளே விட்டுவிடாதே நான் ஒரு வரத்தான் இருக்கேன் நன்றாக தின்று மூன்று வேளை யாருக்கு கழுத்தளவு அடைச்சின்னு இருக்கோ அவனுக்கு தான் சோர் போடுவேன் இதனால் எதான லாபம் உண்டா யாருக்கு இல்லையோ அவனுக்கு என்னோ இட வேண்டும் அப்ப சமையல் பண்றதுனாலையோ சோறு போடுறதுனாலையோ கர்மா நிறையும் அதே கர்மாவை அவன் அடியார்களுக்கு பண்ணும் தொண்டாக பணிவிடையாக நினைத்து பண்ணிவிட்டால் இது பெருமானுக்கு பண்ணும் ஆராதனமாக நினைத்தால் அது கர்மயோகமாகி போகிறது இப்படி தன் மனதாலே புலன்களை நியமித்து சாஸ்திரம் சொன்ன கர்மாக்களிலே ஈடுபடுகிறானோ அவன் வரட்டு ஞானயோகிய காட்டிலும் உயர்ந்து போகிறான் அர்ஜுனா நீ கர்மயோகத்திலே ஈடுபடுவாய் வில்லை எடு அம்பை எடு என்று ஏழாவது ஸ்லோகத்தாலே கண்ணன் தெரிவிக்கிறான் திருவாய்மொழி பிள்ளையினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி மேலே நோக்குவோம்